ரத்தம் செலுத்தப்பட்ட சாத்தூர் பெண்ணிற்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஹெச்ஐவி ரத்தம் செலுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட சாத்தூர் கர்ப்பிணி மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு 9 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவக்குழுவின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. சுகப்பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 30 சிவகாசியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்துள்ளார். அதை பரிசோதிக்காமல் இரத்த வங்கி ஊழியர்கள் சேமித்து வைத்துள்ளனர். அதன் பின்னர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 8 கர்ப்பிணி பெண் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் இரத்தம் ஏற்றும்படி மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். இதையடுத்து 15 நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் அவருக்கு இரத்தம் ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனை சென்ற அந்த பெண்ணுக்கு இரத்த பரிசோதனை செய்தபோது அவருக்கு HIV தொற்று ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது என்று விசாரித்ததில் சிவகாசியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இரத்த தானம் செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. ஆனால் அதற்கு முன்பே இரத்த தானம் செய்த ரமேஷ் வெளிநாடு செல்ல மதுரையில் இரத்த பரிசோதனை செய்துள்ளார். அப்பொழுது அவருக்கு HIV பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. உடனே தான் இரத்த தானம் செய்து சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வந்த அவர் தமக்கு HIV இருப்பதாகவும் அந்த இரத்தத்தை யாருக்கும் செலுத்த வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் சிவகாசி அரசு மருத்துவமனையிலிருந்து சாத்தூர் மருத்துவமனைக்கு HIV பாதித்த ரத்தம் அனுப்பப்பட்டது. அந்த ரத்தம் தான் 8 கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியம் காரணமாக நடந்துள்ளது என்பது தெரிந்ததால் அதற்கு காரணமானவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டனர். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தனி அறையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. சுகப்பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை முதல்வர் சண்முக சுந்தரம் கூறியதாவது, பிறந்த குழந்தையின் எடை 1.75 கிலோ உள்ளது. எடை குறைவாக பிறந்துள்ளதால் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. HIV தொற்று ஏற்படாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் தாய்ப்பால் கொடுக்க அனுமதிக்கவில்லை என்று கூறியுள்ளார்.